ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கேஎஸ் காயு ஃபேமிலி. வாழ்க வளமுடன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வெண்டைக்காய் புளிக்குழம்புங்க. உங்கள் வீட்டில் வெங்காயம், தக்காளி அதெல்லாம் இருந்தால் அப்படியே பத்திரப்படுத்தி வச்சுக்கிட்டு அதெல்லாம் போடாமல் சிம்பிளான முறையில் சுவையான வெண்டைக்காய் புளிக்குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமாங்க. இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, கடுகு உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் வெந்தயம், ரெண்டு பேத்துக்கு தேவையான வெண்டைக்காய், கொஞ்சம் உப்பு, கறிவேப்பிலை. இதில் ஸ்பெஷலே பார்த்திங்கன்னா, மூணு எண்ணெயை கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து ஊற்றுனுங்க. கோல்டு வினர் ஆயில், விளக்கெண்ணெய், நல்லெண்ணெய், அப்புறம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூளுங்க, இதுதான் இதுக்கு தேவையான பொருள்களுங்க. கொஞ்சம் தேங்காய். பார்க்கலாமாங்க எப்படி செய்யலான்னு இந்த புளிக்குழம்பு. வாங்க டக்குன்னு போய் செஞ்சுட்டு வந்துடலாம். கொஞ்சம் புளியை ஊற வச்சுக்கலாங்க. ஒரு மூடி தேங்காய் திருவி வச்சுக்கணுங்க. வாங்க, வாணல்ல நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய், கொஞ்சம் கோல்டு வினர் ஆயில் ஊற்றிருக்கோங்க. நல்லெண்ணெய் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கலாங்க. இப்போ கடுகு போட்டாச்சு. கடுகு பொறிஞ்சோடனே வெந்தயம் போடுறேங்க. வெந்தயம் போட்ட உடனே கறிப்புளை போடலாங்க. கறிப்புளையும் இப்போ பொறிஞ்சோடனே வெண்டைக்காய் எடுத்து போட்டாச்சுங்க. வெண்டைக்காய் போட்டோடனே இப்போ மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூளுங்க. இப்போ மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டோம்னா மல்லித்தூள் ரெண்டரை ஸ்பூன் போடுங்க. மல்லித்தூள் தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடணுங்க. இதுக்கு புளியை கரைச்சி ஊற்றியாச்சுங்க. இப்போ கொதிக்குது. கொதிச்சுட்டு இருக்கும்போதே கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாங்க, தேவையான அளவு. நல்லா கொதிச்சு வர ஸ்டேஜில் தேங்காய் வறுத்து அதில் ஊற்றிடலாங்க. வெறும் தேங்காய் மட்டும்தாங்க ஊற்றணும். வேறு எதுவும் ஜீரக மிளகு அதெல்லாம் எதுவுமே ஆட் பண்ண வேணாங்க. இப்படியே சைட்லேயும் கேரட் பீன்ஸ் பொரியல் செஞ்சுட்டே இருக்கேங்க. குழம்பு இங்கே கொதிக்குது. அவ்வளோதாங்க, குழம்பு காய் வந்தோடனே செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. நான் எப்படி செஞ்சேனோ அதே முறையை ஃபாலோ பண்ணி நீங்கள் செஞ்சு பாருங்கங்க. இந்த குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கங்க. வெங்காயம், தக்காளியெலாம் போடாமல் சிம்பிளாக சுவையாக செஞ்சாச்சுங்க. இப்போ குழம்பு ரெடி. இப்போ வெண்டைக்காய் புளிக்குழம்பு ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ, தேங்க்யூ டு வாட்ச் மை வீடியோ.